ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் அங்கு பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்று வரலாற்று ஆய்வாளர் பென்னா டி சாமி தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் கீதன் நடத்திய கலந்துரையாடல் இதோ. தாலிபன்கள் அப்படின்னாவே பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும், பல்வேறு நடைமுறைகளுக்கு வந்து அங்கே கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. பெண் சுதந்திரம் இல்லை மற்ற விவகாரங்கள்லாம் அங்கே தாலிபான்களுடைய அந்த ஆட்சி வந்ததுக்கிறப்போ எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க? மத தலைவரை தான் நாங்கள் வந்து ஆட்சியாளராக வைப்போம் என்றும் சொல்கிறார்கள். அந்த விதத்தில் தான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் என்ன என்றால், ஒரு 20 ஆண்டுகள் அமெரிக்கா வந்து காபூலை சுற்றிய மாகாணங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. கல்வியின் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக, மற்றவற்றின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து இப்போ திரும்பவும் வந்து வாபஸ் பெறுகுமா, அல்லது வந்து பெண்ணை தள்ளப்பட்டு விடுவோமோ, பெண் சுதந்திரம் எல்லாம் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தப்பயே தலையிலிருந்து கால் வரைக்கும் மூட வேண்டாம், அவர்களுக்கு கல்வி இருக்கக்கூடாது, அதே போல் வந்து உருவ வழிபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பாமியான் போன்ற இடத்துல வந்து அந்த இதெல்லாம் வந்து சிற்பங்களை எல்லாம் வந்து அவர்கள் அகற்றினார்கள். ஆகவே அந்த மாதிரியான சில அச்சுறுத்தல்கள் வந்து இன்றைக்கி இருக்கின்றன. பெண்களுடைய அந்த கை வந்து ஓங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு வந்து இது பின்னடைவாக இருக்கும், இந்தியா இப்போ இந்த கட்டத்தில் என்ன செய்ய வேண்டும்? இந்தியா வந்து கடந்த 20 ஆண்டுகளாக வந்து அமெரிக்கா இங்கே இருந்த பொழுது எல்லா பேச்சுவார்த்தைகளிலையும் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திலையும் வந்து பல இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வந்து இந்தியா வந்து ஒரு மையமாகவே இருந்திருந்தது. அது வந்து மற்ற நாடுகளுக்கு பிடிக்காமலும் இருந்திருந்தன, நம்முடைய அண்டை நாடுகளுக்கு பிடிக்காமலும் இருந்திருந்தன. சைனா பாகிஸ்தானுக்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு அதில் வந்து விருப்பம் இல்லை. ஆனால் இந்தியா வந்து அதில் வந்து முக்கிய ஒரு அங்கம் 20 ஆண்டுகளாக வகித்து கொண்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் வந்து ரஷ்யா வந்து நம்ம ஆப்கானிஸ்தானுடைய வளர்ச்சியை பற்றி ஒரு 3-4 நாடுகள் ஒன்றாக வருவோம் என்பதில் வந்து இந்தியாவை விட்டுட்டாங்க. அவங்க சைனாவை மற்ற நாடுகளை வந்து அவங்க உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. அந்த விதத்தில் வந்து தலிபான்கள் வந்து எப்போதுமே வந்து இந்தியாவுக்கு வந்து, ஏன்னா அது வந்து பாகிஸ்தான் பார்டரில் அவங்க இருந்த காரணத்தினாலேயே நம்மளுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல், நம்முடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே தான் இருந்தது. அதனால் அவர்கள் வந்து அவர்கள் இப்போது வருவதும் வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கியிருக்கின்றது. தமிழக சட்டப்பேரவை